அஸ்ஸலாமு அலைக்கும். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இப்போ நார்மல் சைஸ் வெங்காயம் ஒன்று, தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தான், சின்னதாக ஒரு தக்காளி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி வச்சுக்கலாம். தேவையான உப்பு, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், இப்போ பெருங்காயத்தூள். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே பெருங்காயம் கட்டி போட்டோம், ஆனாலும் இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், வாசனைக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றப்போ. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தனியாத்தூள் 2 ஸ்பூன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். அம்மா மாங்காய் குடும்பம், எனக்கு தெரியும் என்னடா இது, நம்ம சொன்னாலுமே வீடியோ பிடிக்க மாட்டாளே. இப்போ மாங்காவை பார்த்துட்டோன்னே மாங்காய் கேட்பான்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கோ. தேங்க்யூ. நம்ம 1/4 கிலோ தோரம்பயிறு, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, பெருங்காயம் கழுவிட்டு வேக வச்சுருக்கோம். வேக வச்சு நல்லா மற்றபடி கடைஞ்சிட்டு ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளி கரைச்சி புளி தண்ணியும் ஊற்றிருக்கோம். நல்லா கொதிக்குது, கத்திரிக்காயும் வெந்திருக்கு. இப்போ நம்ம பருப்பு தண்ணி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு நார்மல் சைஸ் கிளாஸு தேங்காய் பால் கரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். கடாய் சூடாகிடுச்சு, தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு சின்ன துண்டு, 2 துண்டு பட்டை, 2 கிளாம்பர், 1 ஏலக்காய். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கலாம். இங்கே உள்ள பாத்திரம்லாம் அக்கா பொண்ணு தான் கழுவுறா, சீக்கிரம் கழுவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டை வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இதே நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இங்கே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி கலரிட்டு சாம்பாரோடைய அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் உண்மையிலுமே டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சிக்கன் கலரியாச்சு. இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடலாம். இப்போ சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டு, இப்போ 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தனியாத்தூள் 1 ஸ்பூன். இப்போது தேங்காய் பால் வடிகட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போது கலரி விட்டுக்கலாம். இப்போது கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது, திறந்து பார்க்கலாம். இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்ப போல ஏப்போ அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.